ஹலோ எஸ்கேஆர், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான் இருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எஸ்கேஆர், இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எதுக்காக போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு போர்ஷன் கேட் ஒன்று வளர்த்துருந்தேன். அந்த போர்ஷன் கேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இறந்துருச்சு. ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. எங்கள் அம்மாலாம் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு அதை குழந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நானுமே பார்த்தீங்கன்னா என் கூடவே இருக்கும். என் தங்கச்சியும் ரொம்ப பாசமாக இருந்தது அது மேலே. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்தது. ரீசெண்டாக அது எப்படி இறந்துச்சுனே தெரிலங்க. நான் அன்னைக்கு தொழுகிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சேன். 5 மணிக்கு எழுதி போகும்போது பார்த்தா கீழே இறந்து கிடந்தது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அபி வீட்டில் இல்லாமல் வந்துட்டு எங்கள் வீடியோ ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா சரி ஒரு வாங்கிடலாம், போர்ஷன் கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இப்போதைக்கு வாங்க முடியல. ரொம்பவே காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கின போர்ஷன் கேட் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பூனை இருக்குது. நான் ஃபுட்டேஜ்லாம் வந்து சைடில் காட்டுறேன் பாருங்கள். செம்ம கேரக்டர் அந்த பூனை. பசிச்சு அழகாக வந்து நம்ம கிட்ட கூப்பிடும். அண்ட் தண்ணி வந்து தண்ணியில் வச்சா தண்ணியில் வச்சா விளையாடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பூனை ரொம்ப சுத்தமாக வர தண்ணியில் லைட்டாக ஒரு முடி இருந்தால் கூட அந்த தண்ணியை குடிக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சுத்தமான ஒரு பூனையை வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் பூனை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன். இது ஒரு ட்விஸ்ட்டு வேறு இருக்குது. இது என்ன ட்விஸ்ட்டுனா, நான் வளர்க்கும் போது இறந்து போச்சுல அந்த பூனை, அந்த பூனையோட அம்மா மறுபடியும் ஒரு குட்டி போட்டிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த குட்டியை தான் நான் மறுபடியும் வாங்க போகிறேன். இது வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக தான் தராங்க. ஸோ எங்கே போய் வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூரில். செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வாரமாக வந்துட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஃபைனலாக ஓகே வாங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஆர்வமாக போயிட்டுருக்கேன். மோஸ்ட்டாக அந்த பெட்டுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயந்தான். எனக்கு வந்து கேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். டாக்ஸும் பிடிக்கும், பட் டாகை விட பார்த்தீங்கன்னா கேட் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம், வெயில் பயங்கரமாக இருக்குங்க சென்னையில். சீரியஸாக பயங்கரமாக அடிக்குதுங்க வெயில். மணி இப்போ ஒரு 3:30 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 வெயில் வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வெயிலாக இருக்குது. முடியல. ஸோ வெயிலில் அவாய்ட் பண்ணிக்கணும். போகிற ரைட்லாம் போகிறதெல்லாம் வெயிலில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 மாதம் தாக்கு பிடிச்சிட்டா அந்த வெயில் காலம் போயிடும். அடுத்து மழை காலம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு போர்ஷன் கேட் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாராவது போர்ஷன் கேட்டை வளர்த்துட்ருக்கீங்க, சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு கேட்டுமே தேவைப்படுது. ஸோ எஸ்கேஆர் ஃபேமிலியில் இன்னொரு மெம்பர் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஆண் பூனையா பெண் பூனையா எனக்கு தெரிலங்க. இப்போது வாங்க போகிறது ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் ஃபுல்லாகவே இந்த ப்ளாகில் காட்டுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் அம்மா சர்ப்ரைஸ் ஆகிறாங்களா இல்லையா, இல்லை ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டிடுறேன். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடப்பழனி கிட்டே வந்துட்டோம். அண்ட் போரூருக்கு வந்துட்டு ஒன்மையாக மாற்றதுனால நம்ம சந்து பூந்தெல்லாம் பூந்து போக வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு டேட்டும் May 20. நேற்று எனக்கு பர்த்டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப் வருது. அண்ட் சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட பர்த்டேக்கு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 4000+ சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்காங்க. அது சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுமே 100K கிட்ட போக போகுது. ஸோ அதுக்குமே ரொம்ப 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 நன்றி மக்களே. இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து நான் தருவேன். ஆ, டாக் செம்மையாக இருக்கு பாருங்கண்ணா. எனக்கும் வந்துட்டு டாக் வளர்க்கணும்னு ஆசை, பட் எங்கள் வீட்டில் வளர்க்க முடியல. ஏன்னா நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸு.
ஸோ கேட் வளர்க்குறது அலோவ் பண்ணதே அவங்க பெரிய விஷயம். இதில் டாக்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஒரு நாள் டாக் வாங்கணும், அதுவுமே ஆசை தான் எனக்கு. எஸ்கேஆர் நம்ம வந்துட்டோம், இங்கே தான் வர சொல்லியிருந்தாங்க, ஸோ வந்துட்டோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் எந்த கடன் எனக்கு தெரியல. ஸோ என் தம்பிக்கு தான் தெரியும், அவன் ஃபோன் அடித்து சொல்லுவான். ஸோ நம்ம போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வாங்கிக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த துணி கடையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்கேஆர். சரியா தெரில, பார்ப்போம். ஃபோன் வந்துருச்சு, சொல்டா. ஆ ஹலோ, ஆ சொல்றா, கேக்குது கேக்குது. ஆமா, தாடி பெருசா வச்சுட்டா அதை உள்ள போறா, ஒரு நிமிஷம் இறங்கிக்கூடா. கனியா? சரி தான் போறா. வரி கணினி யாரா இருக்காங்களா? கணியா வரல, இன்னும் வரல. வரலையா? ஹலோ ஆஷிக், இன்னும் வரலையாண்டா? போன் எடுக்கல. பூனையா? ஆ அவர் இன்னும் வரலையா? கொண்டு வரணும். நீங்கள் அழைக்கும் எப்போ சொல்லிருந்த? என்ன சொல்லிருந்தாரு? போன் எடுத்துட்டு வருவா. ஆ ஆமா ஆமா வருவா. நாலு மணி அப்படிங்களா? சரி ஓகே பை. ஓகே எஸ்கேஆர், எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் போல அவங்க வரத்துக்கு. வந்துட்டதுக்கப்புறம் நான் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். A few hours later. அதான் போய் இல்லைண்ணா, வண்டியில் தானே வந்திருக்கேன், நான் அப்படியே எடுத்துக்கிறேன். உள்ள வச்சிருக்காரு போல. ஆ சரி சரி, கொடுங்க. எடுத்துடா, நம்மளுதான் அந்த பக்கம் தான் போகணுமா? மூணு கையில வச்சுப்பியா நீனு? ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சுடா. இத பார்த்தா போஷன் கேட்ட மாதிரி இல்லையடா. மூண்டுக்குள்ள விட்டலாமா? சரி எடு, தூக்கிங்களா? தர நூலு கட்டி வச்சிருக்காங்க, நூல விடுறா. எஸ்கேஆர், எனக்கு தெரிஞ்சு இது நார்மல் பூனை மாதிரி தாங்க இருக்கு. போஷன் கேட்டுன்னு சொன்னாங்க, பார்த்தா நார்மல் கேட்டு மாதிரி தாங்க இருக்கு. இதை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரில. சரி பரவாயில்ல, பார்ப்போம் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டா தான் தெரியும் இது போஷன் கேட்டா என்ன. எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. இது எனக்கே டவுட்டாக தான் இருக்குது, போஷன் கேட்டு இல்லை, போஷன் கேட்டும் கிராஸும் கலந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபேஸ் வந்துட்டு அப்படி தான் இருக்கு. ஓ மை காட், நான் ரொம்ப எக்ஸைட்டில் இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி தெரிதா நிறைய தெரில, அப்படிதான் நினைக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் கேட்ட மாதிரி தான் இருக்கு. நான் ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணால் அது கூட நடக்குது எஸ்கேஆர். ஐ திங்க் ஃப்ளாப்புன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை பார்க்குறது எனக்கு போர்ஷன் கேட்ட மாதிரி இல்லை, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சொல்லும் போதே வந்துட்டு போர்ஷன் கேட்டதான் போர்ஷன் கேட்டதான் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அம்மா தான் போர்ஷன், சரிங்களா? அப்பா வந்துட்டு நார்மல் கேட்டு. ஸோ ரெண்டு சேர்ந்ததுனால நார்மலாக ஒரு கேட்டு வந்திருக்கு, அவ்வளோதான். இதே என் தம்பி வந்துட்டு போர்ஷன் கேட்டுன்னு சொன்னதுனால நம்பி இவ்வளோ தூரம் பேசி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தா இது போர்ஷன் கேட் இல்லை,
ஃப்ளாப்பு தாங்க இந்த இது எனக்கு. இதை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட காமிச்சா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு வர தெரில. கண்டிப்பாக எங்கள் அம்மா கழுவி கழுவி ஊற்றுவாங்க. காமிப்போம், பட் ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸுங்க இது எங்கள் அம்மாவுக்கு. நான் ரியலாக கொடுக்கறது, ஆக்சுவலாக பொருளாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுடைய ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் இது. இந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு வேறு நான் கூண்டெல்லாம் வேறு இடத்துல வந்திருக்கேன். இது எப்படி பார்த்தாலும் எனக்கு போஷன் கேட்ட மாதிரியே தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, வீட்டில் போய்ட்டு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். செருப்படி விழாமல் இருந்தால் சரி. எனக்கு ரொம்ப நாளாக போஷன் கேட்டை வளர்க்கணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் இருந்த போஷன் கேட்டும் இதே மாதிரி தான் இருக்கும், அதுவும் இறந்துருச்சு. ஸோ அந்த ஆசையில் தான் நான் மறுபடியும் போஷன் கேட்டால் இருக்கும் அவங்க சொன்னதை வச்சு அப்படியே இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அதுவுமே இப்போ ஃப்ளாப்பு. இதை கொண்டு போனோடனே எங்கள் அம்மா கற்று கற்று கற்றுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பாருங்க. எத்தனை வந்துட்டேன் எங்கள் அம்மாட்ட போய் காமிச்சேன்னு சொல்லுவாங்க தெரில. அம்மா இது ஜாதி பூனையா இல்லையா? ஆசைக்கு இதுதான் கொடுத்து விட்டுருக்கான். அது ஒரு கிராஸ் தான்ல. இல்ல இல்ல அது நம்மளது தான். அந்த கூட ஆன் போன இருக்கட்டும்ண்ணா. வேற என்னாச்சும் வேற வாங்க வேண்டா, இது சும்மாடா. அபி அபி மாதிரியே தான் இருக்கு. ஆசி கொடுத்து விட்டான். அபி எப்படி ஒரு மாசம் சாப்பிட்டு கத்தவே கத்தல அபியும். அபியோட தம்பி செய்தி வரட்டும். என்ன பேர்? உங்கள் பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பேர்? ஏதோ பேர் சொல்லி சொன்னாலும் நல்லா ஒரு பேர். அடிக்கவே மாட்டேங்குது.
சே அபி அபியா அண்டா என்ன வட்டுக்கு வரோம் அபியோட அம்மா ஜாதி புனியா ஜாதி கிடையாது ஏய் சும்மா இரு வீடியோ எடுத்தாச்சு ஜாதி புனை கடிக்கலையா வாங்குவோம் ஜாதி புனியா ஜாதி புனை இல்லையா இது அபிபா சே அபியோட அபியோட தம்பிடா இது அம்மா இறந்து போச்சுடாதா அபி உமாவுடைய அது ஒரு குட்டி தான் இது அப்தாச்சு வச்சிருந்தாங்க கண்ணு தெரியுதா கண்ணு பாரு ஏஞ்சலுக்கு பாலிடைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேர் எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த கேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது ஏன்னா இது நாங்கள் ப்ரீவியஸாக வளர்த்த கேட்டோடைய அம்மா போட்ட ஒரு குட்டி ஸோ அதனால் எங்கள் அம்மா சென்டிமெண்ட்டாக லாக் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்னும் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்துட்டு பேர்லாம் வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு வந்துட்டு இன்னொரு போர்ஷன் கேட் ரியல் போர்ஷன் கேட் வேணும் ஸோ உங்களுக்கு எதாவது தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நானுமே அதை வாங்க போகிறது அண்ட் அதை வாங்கி எங்கள் அம்மா கண்டிப்பாக நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அதோடய வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் வரும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திட்டு நம்ம எஸ்கேஆர் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க டாட்டா